அதிமுகவில் விரைவில் இரு தலைவர்களும் இணையக்கூடும் என்று நம்பிக்கை ஓரளவு துளிர்த்துள்ளது. இது ரத்தத்தின் ரத்தங்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அதிமுக பொறுத்தவரை அந்த கட்சியின் இணைப்புக்கு முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் வெளிப்படையாக அழைப்பு விடுத்தும் அதை மறுத்தவுடன் கிண்டலடித்தும் இருந்தார். தன்னை சுற்றி 95% ஆதரவுகளுடன் உள்ள பலத்தில் கட்சியை கைப்பற்ற முயன்று வருகிறார். அதே சமயம் எவ்வளவு ஆதரவு மெஜாரிட்டி உள்ளது என்பது நீதிமன்றம் தேர்தல் ஆணையமும் ஒருபோதும் முழுமையான பரிசீலனை எடுத்துக்கொள்வதில்லை என்பது இயல்பு. இதனால் கடந்த வாரம் உச்ச நீதிமன்றம் உத்தரவின்படி எடப்பாடிக்கு எதிராக நீதிமன்றம் கூறியிருந்தது. அந்த வகையில் எடப்பாடிக்கு இரு பெரும் பின்னடைவு என்பதை மறுக்க முடியாது. ஒருவேளை இரட்டை இலை தன் தலைமையுடன் செயல்படுங்கள் என்று தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டால் என்னாவது? நிறைய சட்ட சிக்கல் சிக்கியுள்ள நிலையில் சுப்ரீம் கோர்ட் மூலம் எடப்பாடிக்கு தடை வந்துவிட்டதால் என்னவாகும்? இல்லையே முடக்கிவிட்டால் என்னவாகும்? இந்த பிழையை வைத்து திமுக பாஜக அரசியல் கணக்கை போட்டு அதிமுகவை மேலும் டம்மி செய்தால் என்னவாகும் என்று இப்படி பல குழப்பங்கள் உள்ளதால் ஓபிஎஸ் எடப்பாடி இருவருக்கும் இணைய வேண்டும் என்று அரசியல் நோக்கர்களும் அதிமுக நல விரும்பிகளும் அக்கட்சியின் தொண்டர்களும் ஆசைப்பட்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் எடப்பாடி டீமில் உள்ள மூத்த தலைவர் தங்கமணியின் பேச்சு மிகப்பெரிய விவாதத்தை பரபரப்பையும் கிளப்பி வருகிறது. அந்த பேச்சின் கருத்தை முதலில் காண்போம். ஓபிஎஸ்க்கு கட்சியின் இணை பொதுச்செயலாளர் பதவி வழங்குவதாக எடப்பாடி கூறினார். ஓபிஎஸ் மகனுக்கு மந்திரி பதவி கொடுக்க வேண்டும் என அவர் கேட்டார். அதையும் வழங்குவதாக எடப்பாடி தெரிவித்திருந்தார். ஓபிஎஸ்ஸிடம் பல்வேறு பிரச்சனைகளும் பேசும்போது வைத்தியலிங்கம் அதிமுக ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக செயல்பட்டார். ஒற்றை தலைமை வேண்டும் என பேச்சுவார்த்தை நடக்கும்போதே நெருங்கிய நண்பனான நத்தம் விஸ்வநாதனை அடிக்கடி பாய்ந்தவர் வைத்தியலிங்கம் என்றெல்லாம் பேசியுள்ளார் தங்கமணி. அதாவது ஓபிஎஸ்ஸை எடப்பாடி பழனிசாமி இணைத்து கொள்ள சம்மதித்தாலும் அதற்கு வைத்தியலிங்கம் தான் குறுக்கே நிற்கிறார் என்பது போல பேசியுள்ளார். இதுதான் அரசியல் களத்தில் சரவெடியாக வெடித்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் எடப்பாடிக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் என்னதான் பிரச்சனை என்று பார்த்தால் இவர்கள் இரண்டு பேரும் பிரச்சனை கிடையாதாம். வேலுமணிக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் 7.5 பொருத்தமாக இருப்பதாக சொல்லுகிறார். வைத்தியலிங்கத்தை பொறுத்தவரை அனைவருமே கைவிட்ட போது வைத்தியலிங்கம் தான் பக்கபலமாக உறுதுணையாக இருந்து வருகிறார். ஆரம்பத்திலிருந்து சசிகலா ஆதரவாளான வைத்தியலிங்கம் எப்போது வேண்டுமானால் சசிகலா பக்கம் தாவுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருவார் என்றாலும் அதிமுக இணைப்பு தடுப்பதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு இவர் மீது திரும்பியுள்ளது. ஒருவேளை ஓபிஎஸ்ஸை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான பேச்சு இதுவா, அல்லது ஓபிஎஸ்ஸுக்கு வைத்தியலிங்கக்கும் இடையே விழ வேண்டும் என்பதற்கான பேச்சு என தெரியவில்லை. ஆனாலும் வைத்தியலிங்கத்தை அவ்வளவு சீக்கிரம் ஓபிஎஸ் விட்டு விடுவாரா? வேலுமணியால் தான் எடப்பாடி விட்டு விடுவாரா? இந்த தலைவர்கள் இணைந்தாலும் அவருடன் இருக்கும் ஆதரவாளர்கள்தான் இப்போதைக்கு அதிமுகவுக்கு இணைப்பு முட்டுக்கட்டையாக போடுவதாக ஒரு செய்தி பரபரப்பாக கொண்டிருக்கிறது. விரைவில் தீர்வு கிடைக்குமா? வெள்ளை கொடியின் எடப்பாடி விரைவில் வருவாரா? பார்ப்போம். இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.